ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீர சோழபுரமும் ராமேஸ்வரமும் என்கிற தலைப்பிலே ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். அதை பார்த்த பலரும் பலவிதமான பின்னூட்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ நான் காஞ்சி மடத்திற்கு எதிரானவன் போலவும், ஈஷா யோக அமைப்பிற்கு எதிரானவன் போலவும், இன்னும் சொல்லப்போனால் இந்து தர்மத்திற்கே எதிரானவன் போலவும், அவரவர்கள் சம்பந்தமே இல்லாமல் அவர்களுடைய பின்னூட்டங்களை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், என்னுடைய காணொளிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு நாளும் நான் நிர்பந்தித்ததில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோன்னு நான் சொன்னதில்லை. என் வீட்டிலே என் கேமரா முன்னாடி உட்கார்ந்து கொண்டு நான் பேசுகிறேன். என்னுடைய யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் போட்டுருக்கேன். பார்ப்பவர்கள் பார்க்கட்டும், அதிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏதோ நான் என்னமோ இவர்களுடைய பிழைப்பிலே மண்ணை போட்டது போலே அவரவர்கள் பேசுவது என்பது எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன் இவர்கள் இவ்வளவு இரத்த கொதிப்பு வருகிறது இவர்களுக்கு என்று எனக்கு தெரியவில்லை. நான் சொன்னது என்ன, ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே கருவறைக்குள்ளே கர்ப்ப கிரகத்தினுள்ளே சந்நியாசி போக முடியாது என்று நான் சொன்னேன். இது சரி தப்புன்றதை விவாதம் பண்ணுறதை விட்டுட்டு நீ யார் இதை சொல்கிறதுக்கு அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பேசுறது. என்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சைவ ஆகமத்தின் அடிப்படையிலே ஒரு கர்ப்ப கிரகத்திற்குள்ளே சிவனுக்கு பூஜை செய்ய யாராவது ஒருத்தர் செல்ல வேண்டுமென்றால் அவர் ஒரு கிரகஸ்தராக இருக்க வேண்டும், அவர் சந்நியாசியாக இருக்க முடியாது, சந்நியாசியால் உள்ளே போவதற்கு ஆகமத்தில் வழி இல்லை என்று நான் சொன்னேன். நான் சொன்னது தப்பாக இருக்குன்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை நீ சொன்னது தப்பு, இதோ பார் ஆகம பிரமாணத்தை காட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் எதிர்ப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் ஏதோ காஞ்சி மடத்திற்கு எதிரியைப் போலவும் அவர்கள் உள்ளே செல்வது எனக்கு பிடிக்காதது போலவும், எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சனாதன தர்மம் என்பது வேதத்தை அடிவொத்திய தர்மம், பல தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன், இது வைதிக மதம். சாஸ்திரங்களில் குறிப்பிட்டதை பாதுகாக்க வேண்டியது வைதிகனான என்னை போன்றவர்களுடைய கடமை என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எனக்கு தெரிந்ததை என் கேமரா முன்னே நான் சொல்லுகிறேன். நாலு பேர் அதை தேட்டு தெளிவடைந்தால் சந்தோஷம், சில பேர் இரத்த கொதிப்பு வந்தால் அதற்கு நான் என்ன செய்வது. ஆகம சாஸ்திரத்திலே நான் சொன்னது இல்லை என்று இவர்கள் என்றாவது சொல்லியிருக்கிறார்களா, இல்லை. இவர்கள் சொல்வது என்ன, இங்கே செய்யப்பட்டது வைதிக பிரதிஷ்டை, ஆகம பிரதிஷ்டை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆகமம் என்ன, வைதிகம் இல்லையா, வேதத்திலிருந்து வந்ததில்லையா, அதற்கும் வேதத்திற்கும் சம்பந்தமே இல்லையா, என்னமோ வைதிகம்னா வேற ஆகமம்னா வேற, ஏதோ மாற்று மதத்திலேருந்து குதிச்சு வந்தா போல ஆகமத்தை சொல்கிறார்களே, ஆகமமும் வைதிகம் தானே, அது என்ன வைதிக பிரதிஷ்டை என்று யாராவது ஒருவராவது விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா, இல்லை. நான் என்ன கேட்டேன், போன வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கோ, இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். சைவ ஆகமத்தின்படி கர்ப்ப கிரகத்திற்குள்ளே ஒரு சந்நியாசி செல்ல முடியாது என்று சொன்னேன், இல்லை என்றால் அதற்கு மறுப்பு சொல்லுங்கள், ஆமாம் என்றால் ஒத்துக்கொள்ளுங்கள். இதில் வேறு என்ன இருக்குது, உடனே நீ அங்கே கைக்கூலியா, 1 கோடி ரூபா வாங்கிட்டியா, 12 கோடி வாங்கிட்டியா, 1000 கோடி வாங்கிட்டியா, என்னது இதெல்லாம் பேச்சு, எனக்கு புரியலை. இதுன்னு அரசியலா, இன்னொன்று சொல்லிடுறேன், நான் என்றைக்குமே சனாதன தர்மத்தை காக்க வந்த போராளி நான் ஒன்றுக்கும் சொன்னது கிடையாது. என்னால் என்றதை செய்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். எங்கள் சம்பிரதாயத்திலே எங்களை எலி எலும்பர்கள் என்று சொல்வார்கள், அதனாலே அவ்வளோன்று எனக்கு புரியும். ரெண்டாவது என்ன சொன்னேன், அப்படி ஆதாரங்கள் இருக்குமானால் எதற்கு அவசரகதியிலே ஒரு மடாதிபதி அந்த கோவிலுக்கு உள்ளே பிரவேசம் செய்ய வேண்டும், எல்லோரையும் அழைத்து பிரமாணங்களை காட்டி உபதேசம் செய்து அவர்களை நல்வழிப்படுத்தி இதனால் நான் வருகிறேன் என்று ஏன் சொல்லக்கூடாது, மடாதிபதியோட வேலை இதுதானே என்று தானே கேட்டேன். இதில் நான் என்ன அவரை தரைக்குறவாக சொல்லிவிட்டேன், எனக்கு நான் அஜ்ஞானி, அவர் ஞானியாகவே இருக்கட்டும், நான் அஜ்ஞானியாகவே இருந்து விட்டு போகிறேன். ஒரு அஜ்ஞானி தவறாக சொன்னானே ஆனால் ஒரு ஞானி என்ன செய்ய வேண்டும், அடப்பாமே தப்பாக புரிஞ்சுட்டுருக்கடா குழந்தை, இது அப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா, அதை விடுத்து என்ன நீங்கள் சொல்கிறீங்கோ, இது நிச்சயமாக காஞ்சி மடாதிபதி சொல்லியிருக்க மாட்டார், அவருடைய அபிமானிகள் சில பேர்
அவர்களுக்கு இந்த உணர்ச்சி பொங்குதலாலே அவர்கள் பிதற்றுகிறார்கள் என்பது தெரியும். இப்படி செய்வதனாலே நீங்கள் உங்களுடைய ஆச்சாரியனுக்குத்தான் அவமானத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அப்படி அவர் சொல்ல மாட்டார் எனக்கு நன்னாவே தெரியும். ஏன்னா முற்றும் துறந்தவர். அவருக்கு ஆசாபாசம் கிடையாது, கோபதாபங்கள் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது. சாஸ்திரங்களை நிர்மாணிப்பதற்காகவே அவர்கள் வாழ்க்கையை, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். அதை தான் நான் சொல்கிறேன். ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் இறங்குகிறார்கள்? இவர்கள் செய்ய வேண்டிய செயல்கள் உன்னதமாக இருக்க வேண்டாமா? வீர சோழபுரம் போன்ற கோவில்களுக்கு செல்ல வேண்டாமா? அதை பார்த்து கொள்ள வேண்டாமா என்பது கேள்வி. ஏன் கோபப்படுகிறீர்கள்? அடுத்தது, ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகுனாக்க அங்கே சர்ச்சை வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ஏன் முன்கூட்டியே இதற்கான ஏற்பாடுகளை செய்து, அதற்கான தயாரிப்புகளை செய்து செய்யவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இல்லை, நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டு போனோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அங்கே சர்ச்சை வரத்துக்கு வழி இல்லை. ஏனென்றால் அப்படி அதிகாரிகள் வந்து சரியான விஷயத்தை சொல்லியிருப்பார்கள். அப்படியே அவர்கள் தடுத்திருந்தார்களே ஆனால் உங்களுக்கு உரிமை இருக்கும் பட்சத்திலே சட்டத்தில் என்ன வழி இருக்கிறதோ அதை பார்த்து அதை செய்ய வேண்டியது தானே. எதற்கு இப்படி அங்கே சென்று அரசியல்வாதிகளையும் மற்றமுள்ள ஆடிட்டர்களையும் கொண்டு அழைத்து கொண்டு வந்து, எப்படி அந்த ஆடிட்டர் மெட்ராஸ்லேருந்து டகால்னு வந்தார்னு எனக்கு தெரியல, அது கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? காஞ்சி மடாதிபதி அங்கே போகும்போது திரு ஓஎஸ் மணியன், திரு எச் ராஜா, திரு குருமூர்த்தி இப்படி போன்ற பெரும்புள்ளிகள் அங்கே எப்படி சேர்ந்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்பு இந்த கேள்வியில்? அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அவர்கள் முன்கூட்டியே தெரியும்னு சொல்லியிருக்கலாம். அப்போது ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதானே இத்தனை பேரும் அங்கே சென்று அங்கே இருக்கும் ஏழை அர்ச்சகரை மிரட்டி உருட்டி அவரை நிர்பந்தப்படுத்தி அழுத்தி அழுத்தம் கொடுத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். இவ்வளோதான் என்னுடைய கேள்வி. ஆமாம் இல்லை என்று சொல்லுங்கள். ஏன் கோபப்படுகிறீர்கள்? ஜனநாயக நாடு இல்லையா அது? ஏன் கோபப்படுறீங்க? அரசியலில் இருக்கிறவர்கள், எச் ராஜா போன்றவர்கள் இந்த மாதிரியான ஒரு சாமானியனுடைய கேள்விக்கு இப்படி பயப்படலாமா? திரு ஓஎஸ் மணியன் போன்றவர்கள் பழுத்த அரசியல்வாதிகள். ஒரு சாமானியன் கேட்ட கேள்வி, திருப்பியும் சொல்கிறேன், இதை அவர்கள் ரெண்டு பேரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அரைகுறைகள் தான் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும். அந்த கேள்விகள்லேயே எவ்வளோ ஓட்டம் இருக்குதுன்னு பின்னாடி சொல்கிறேன். முக்கியமான கேள்வியாக, ராமேஸ்வரம் கர்ப்பகிரகத்திற்குள்ளே சென்று சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற மடாதிபதிகள் வீர சோழபுரத்திற்கு ஏன் செல்லவில்லை என்று கேள்வி கேட்டேன். இந்த கேள்வியில் என்ன தப்புன்னு எனக்கு புரியல. இதில் நான் எப்படி நான் திடீர்னு சைவ துவேஷியாயிட்டேன்? சைபர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சண்டை ஊட்டுவதாக ஆகிவிட்டேன். அது பின்னாடி வரேன். கேள்விகளை முதல்ல சொல்லிடுறேன். வீர சோழபுரம் கோவிலில் தான் கதவே இல்லையே, அங்கே தடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே. அப்போ அந்த மாதிரியான இடத்துல தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட மடாதிபதிகள் அந்த ஊருக்கு சென்றால், அங்கே பூஜைகளை செய்தால், ஒரு பெரிய மகான் வந்து இங்கே பூஜை செய்திருக்கிறார் என்ற பேரும் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வரும், ஆன்மீகம் வளரும் என்று தானே கேட்டேன். இதில் என்ன தப்பு? இது ஏன் கேட்டேன்னா, 28/2/1994 இதே காஞ்சி மடம், இதே வீர சோழபுரம் நகரேஸ்வரர் கோவிலுடைய இதே 40 ஏக்கர் சொத்தை அந்த மடாதிபதியின் 100வது ஆண்டை கொண்டாடுவதற்காக அங்கே ஒரு கல்லூரி அமைப்பதற்காக அந்த கோவிலுக்கு விண்ணப்பம் செய்தது. அந்த கோவிலுடைய அறங்காவலர்களாக இருந்தவர்கள் அந்த விண்ணப்பத்திற்கு இசைந்து அரசினுடைய அனுமதியையும் பெற்று கொடுத்தார்கள். அங்கே பூமி பூஜையும் இதே மடாதிபதியால் நடத்தப்பெற்றது. அப்போ அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு நன்னாவே தெரியும். இன்றைக்கி அந்த கோவிலில் உங்கள் கவனம் தேவைப்படுகிறது. அதனாலே அங்கே போகுவதற்கு அவ்வளவு அவசரமாக அங்கே ராமேஸ்வரம் சென்றவர் ஏன் இந்த கோவிலுக்கு வரவில்லை என்று கேட்டேன். இதில் என்ன தப்பு? முன்னால் சொன்ன போல் சில அபிமானிகளுக்கு கோபம் வரத்தான் வரும். ஏனென்றால் அவர்கள் அரைகுறைகள், அப்படித்தான் இருப்பார்கள். சிஷியர்கள் அரைகுறையாக தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அரைகுறைன்னு நான் சொல்கிறது வந்து தரக்குறைவாக நினைக்க வேண்டாம். அவர் அவர்களுடைய ஆச்சாரியனுக்கு சிஷியர்கள். சிஷியர்கள் அரைகுறையாக இல்லாமல் மேதாவிகளாக இருந்தால் அப்புறம் அவர்களுடைய சிஷியர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ சிஷியர்கள் அரைகுறையாக தான் இருப்பாங்க. உணர்ச்சி பொங்க எமோஷனலாக, இன்றைக்கி அதானே ட்ரெண்டு, எதை எடுத்தாலும் சென்சேஷனலாக பேசணும், பரபரப்பாக பேச வேண்டும் என்பதன் காரணமாக இந்த சிஷியர்கள் சில காணொளிகளை பதிவிட்டதாகவும் சில முகநூலிலே கமெண்ட் அடித்ததாகவும் எனக்கு பலர் அனுப்பி வைத்தார்கள். ஏனென்றால் இவர்கள்
அங்கே பதிவிடும்பொழுது என்னை சேர்த்து என்னுடைய டேக் பண்ணி போட்டிருந்தாக்க எனக்கு தெரியும், நான் பதில் போடலாம். சில பேர் என்னுடைய பேரை சொல்லி சொல்கிறார்கள், சில பேர் என்னுடைய பெயரை சொல்லாமல் சொல்கிறார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் இதை படிக்கும் மற்றவர்களுக்கு முன்னாடியே சொன்னேன், திசை திருப்பப்படும் பக்தர்கள்னு சொன்னேன், அந்த திசை திருப்பும் வேலைகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாஸ்திரோக்தமான ஒரு கேள்விக்கு சாஸ்திரோக்தமான பதில் சொல்லணும். அதை விடுத்து பர்சனல் அட்டாக்கு, அதுக்கப்புறம் கான்ஸ்பிரசி தியரி இதெல்லாம் போட்டு பேசினாக்கா அது என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. யார் வேணால் அது அரசியல்வாதிகள் செய்யும் வேலை, அதை ஆன்மீகவாதிகள் செய்வது வருத்தமாக இருக்கிறது. இப்போது வலசைன்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பக்கத்தில் அவர் ஒன்று போட்டிருக்கார், அதை கொஞ்சம் அப்படியே அப்பப்போ அந்த கிளிப்பு கிளிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதில் அவர் சொன்ன விஷயத்தையும் அதிலே அவருடைய மடத்திற்கு எவ்வளவு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதையும் இதில் காமிக்கிறேன். அந்த ஆச்சாரியன் தவறு செய்தாரா இந்த பாருங்க ஒன்று சொல்கிறேன், அவர் தவறு செய்தாரா செய்யவில்லையா என்பதை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வேறு சம்பிரதாயம், அவர்களுடைய சம்பிரதாய விஷயத்திலே நான் தலையிடுவதில்லை. அது அண்ணன் தம்பி சண்டை. செங்கேரி மடத்துக்கும் காஞ்சி மடத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள், அவர்களுடைய பிரச்சனைகள், அதை பற்றி நான் பேசலை. என்னுடைய கேள்வி எல்லாமே, சிவனுடைய பக்தர்களாக இருக்கும் நீங்களெல்லாம் சிவன் கோவில் பலவற்றில் பல சிவன் கோவில்கள் மோசமான நிலையில் இருக்கும் பொழுது இந்த சமயங்களிலே இப்படி ஒரு சர்ச்சையை எதற்கு தேவையில்லாமல் செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கேள்வி. போட்டோம், அது அவ்வளோதான். சில பேருக்கு புரியாது, இருந்தாலும் நான் எழுதுகிறேன். அதில் அந்த சில பேர்கள் சொன்னதில் சில கேள்விகள் முன்னாடியே சொல்லிட்டேன். ராமேஸ்வரத்தில் இருக்கிறது வைதிக பூஜை, ஆகம பிரதிஷ்டை இல்லைன்னு சொல்கிறார்கள். ஆகமம் வைதிகம்தான் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கோ, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் பதில் சொல்லலாம், சந்தோஷம். தைரியமாக என்னுடைய பேரை போட்டு போடுங்கோ, நான் உங்கள் பேரை சொல்கிறேன். வலசை, அவர் பேர் ஃபுல்லாக தெரியல. இன்னொன்று சிவா பிஜிஎஸ்னு, கணபதி சுப்பிரமணியம்னு ஆடிட்டர் ஒருத்தர், அவர் சில கேள்விகள் எழுதியிருக்கார். அது என்னமோ நான் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி. பிரச்சனை யார் பண்ணதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை நான் வந்து எதையும் உருவாக்கலை. ஒரு பக்தனாக எனக்கு வேண்டுவது கோவிலிலே நான் சென்றால் என் பெருமானை தரிசிக்க வேண்டும், அங்கே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. காஞ்சிபுரத்தில் வடகிழத்தங்களை சண்டை போடும்போது இவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போது சிவன் கோவிலிலே சிருங்கேரி மடத்திற்கோ இல்லை காஞ்சி மடத்திற்கோ கருத்து வேறுபாடு வரும்போது பக்தர்கள் பாதிக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். அன்னைக்கு அது கோவிலா இல்லை அரசியல்வாதிகளுடைய கூட்டமா தள்ளுமுள்ளு என்று அவ்வளவு மோசமான ஒரு நிலையை அவர்கள் வைத்திருந்தார்கள். போகட்டும், அதனாலே நான் அதை கேட்டேன். வைதிக பூஜை வேறு, ஆகம பூஜை வேறு என்பது போலே அந்த சிவா பிஜிஎஸ் கணபதி சுப்பிரமணியம் என்பவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்ற ஒருத்தர் அனுப்பினார், என்னுடைய முகநூல் பக்கத்திலே அனுப்பினார். அதற்கு நான் பதிலும் போட்டிருக்கிறேன். அந்த சிவா பிஜிஎஸ் தான் கிளாரிஃபை பண்ணணும், வைதிகம் வேறா ஆகமம் வேறா என்று கிளாரிஃபை பண்ணணும். இது சைவ சம்பிரதாயத்தை பொறுத்த மட்டின விஷயம். இவ்வளவு தான் நான் சொன்னேன், நீங்கள் தான் அதை வைதிகம் ஆகமம் என்று பிரித்து குழப்புகிறீர்கள் என்று நான் இதில் தெளிவுபடுத்துகிறேன். ஆகமமும் வைதிகம் தான், சரியா? இன்னொருத்தர் அந்த வலசை அப்படின்றவர், காஞ்சி மடாதிபதி செய்தது போலே செய்த தொண்டுகளிலே ஒரு இன்ச் ரங்கராஜனால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. முடியாது. இதில் என்ன கஷ்டம்? காஞ்சி மடம் செய்யக்கூடிய ஒரு தொண்டில் ரங்கராஜனால் ஒரு இன்ச் கூட செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு, அதை செய்வது போலே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தொண்டே செய்யலை, நான் தொண்டு செய்கிறேன்னு என்றைக்கு நான் சொல்லியிருக்கேன்? என்றைக்காவது நான் சொல்லியிருக்கேனா? என் கடமையைத்தான் நான் செய்கிறேன். இதில் நான் தொண்டு என்ன செய்கிறது? அதனால் இருந்துட்டோம், அவர் என்ன தொண்டு செய்தாலும் அதுக்கு ஈடு இணையாக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது தான். வெரி ட்ரூ, ரொம்ப கரெக்ட், ஒத்துக்கிறேன். நான் எங்கேயுமே நீ நான் அப்படி சொல்லலை. என்னுடைய கேள்வியெல்லாம், அப்பேற்பட்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா என்பது தான். எப்படி ஒரு காரியத்தை? அவசர அவசரமாக அரசியல்வாதிகளோடு அங்கே சென்று உட்கார்ந்து இந்த மாதிரி அவசர அவசரமாக உள்ளே போவேன் என்று தள்ளுமுள்ளு செய்து நிர்பந்தப்படுத்தி இந்த நேரத்திலே செய்யலாமா? கேட்பாரற்று கிடக்கும் சிவன் கோவில்களில் இவர்கள் ஏன் அங்கே போவதில்லை? அந்த கோவிலினுடைய நிலத்திலே ஆசைப்பட்டவர்கள் அந்த கோவிலின் மேலே ஏன் ஆசை வைக்கவில்லை? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. மேலே சொல்லலாம், அவர் சட்டபூர்வமான நிலையை நிலைநாட்டுகிறார் அப்படின்னு அந்த அவர் சொல்றார். காஞ்சி பெரியர்கள் தன்னுடைய யதார்த்த நிலையும் அவருடைய சட்டபூர்வமான அவருடைய உரிமையும் அவர் நிலைநாட்டுகிறார்கள். சட்டபூர்வமாக அவருக்கு அதிகாரம் உள்ளது என்று சொன்னால் நீதிமன்றத்திலே போய் இவர்கள் சொல்லலாமே, தடுத்தார்களேனால் அங்கே உங்களை யார் தடுத்தார்கள்? அர்ச்சகர்களா, அறநிலையத்துறையா, ராமநாதபுரம் சம்ஸ்தானமா? தெரியல.
அப்படி தடுப்பவர்கள் முறை மாறி தடுத்திருந்தால் நீங்கள் ஏன் நீதிமன்றத்திற்கு போய் உங்களுக்கு டைரக்ஷன் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு ரைட்ரா எல்லாம் உள்ளே போகிறத விட்டுவிட்டு அடுத்து அவர் சொல்கிறார் வீர சோழபுரம் ஏன் போகல அப்படின்னு கேட்குறாரு. எல்லா கோவிலுக்கும் காஞ்சி மடாதிபதி மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்கோ. இது யாருக்கு அவமானம்? பெரியவர்கள் வீரசோழபுரம் ஏன் போகல, வீரசோழபுரம் ஏன் போகவில்லை என்றால் தமிழ்நாட்டிலே 48,000 ஆலயங்கள் இருக்கிறது. இவர் மட்டுமே வீரசோழபுரத்தை எடுத்து செய்தால் யார் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எல்லாம் காஞ்சி பெரியவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் அரசு இல்லை. எனக்கு தெரியல, வேண்டுமென்றால் ரங்கராஜன் வீரசோழபுரத்தை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்றார் அவர். அதனால் இவர்கள் வீரசோழபுரத்தை ஏன் இவர் கேட்கிறார் என்றால், முன்னமே சொன்னால் போல இதே வீரசோழபுரம், இதே நாகரீஸ்வரர் கோவில், இதே 40 ஏக்கர் சொத்து, இதே இடத்தை 1994 நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள், அதற்கான பணத்தை கொடுக்கிறேன் என்றும் ஒப்புக்கொண்டீர்கள். அதனால் நான் வீரசோழபுரத்தை கேட்டேன். இன்னும் 1000 கோவிலை நான் கேட்டிருக்க முடியும். 450க்கும் மேற்பட்ட சிதிலமடைந்த கோவில்களின் பட்டியல் என்னிடம் உள்ளது, அதை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறேன். அதில் 70 விழுக்காடுகளுக்கு மேலே சிவனுடைய கோவில்கள், பல கோவில்கள் மரத்தின் உள்ளே இருக்கிறது. அந்த கோவிலில் நான் ஒன்றுத்துல சொல்லலை. ஆனால் வீரசோழபுரம் கோவிலை சொன்னதற்கு காரணம் இன்று அதனுடைய நிலைமை. அப்போது உங்களுடைய சம்பிரதாயத்தில் இருப்பதை உங்கள் சம்பிரதாயத்து மடாதிபதிகளிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் நான் சொல்ல முடியும்? கரெக்டாக தானே நான் சொல்லியிருக்கேன், அதுக்கே இவ்வளோ கோபம்? அவர் மகாராஷ்டிர சம்பிரதாயத்திற்கும் ஆகமத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறார். இதெல்லாம் சர்ச்சைக்காரியான விஷயங்கள். இது இப்படி பொது வலையில் போட்டால் எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம கேட்க வேண்டியிருக்கு பதில், மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நான் கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? மகாராஷ்டிரா சம்பிரதாயத்திற்கும் ஆகமத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் யாரோ ஒருவர் எங்கேயோ விலை போய் வந்து பெரியவர்களை தடுக்கிறார்கள். அது என்ன மகாராஷ்டிர சம்பிரதாயம்? அவர்களுக்கு வேறு வேதம், நமக்கு வேறு வேதமா? எல்லோருக்கும் அந்த 4 வேதம் தானே? அந்த வேதத்திலே வேறு மாதிரி எழுதியிருக்கிறதா? நீங்கள் கேட்கிற கேள்விகளில் 1000 துணை கேள்விகளை என்னால் கேட்க முடியும். கேட்க வேண்டாம் என்று இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய சம்பிரதாயம் இல்லை. இதுவே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருந்திருந்தால் 1000 கேள்விகளையும் பட்டியல் போட்டு பதிவிட்டிருப்பேன். அப்புறம் அவர் சொல்கிறார், அங்கே இருந்த பண்டிதர்களெல்லாம் சொல்லிட்டாங்களாம், சன்னியாசி தொட்டு பூஜை செய்யலாம் என்று சொல்லிவிட்டார்களாம். அங்கே இருக்கிற பண்டிதர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள், காஞ்சிபுரத்திற்கு எல்லா வித உரிமை உண்டு, அவர்கள் தொட்டு பூஜை செய்யலாம். அந்த பண்டிதர்கள் யார் என்ற கேள்வி எனக்கு வருகிறது. அந்த பண்டிதர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த பிரமாணத்தை நீங்கள் ஏன் ஒரு வெள்ளை அறிக்கையாக சொல்லி உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடாது? ஒரு சன்னியாசியால் கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளே செல்லலாம் என்ற ஆகம பிரமாணத்தை, சாஸ்திர பிரமாணத்தை காட்டிவிட்டீர்கள் என்றால் எல்லா சன்னியாசிகளும் எல்லா கோவில்களுக்கும் உள்ளே சென்று விடலாமே. ஏற்பாடு பண்ணிவிடுங்களேன். நீங்கள் பேசுறது உங்களுக்கு எவ்வளவு மோசமான உங்கள் நிலைமையில் உங்களை தள்ளுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் சரி. அடுத்து சொன்னார் முக்கியமாக, ரங்கராஜனுக்கு காழ்ப்புணர்ச்சி, காஞ்சி மடத்தை வம்பு கிழிக்கிறார் என்றார். இதெல்லாம் பிதத்தனமான பேச்சு. இதெல்லாம் எல்லாம் எங்கள் பெரியவர்களுக்கு தெரியும், பால பெரியவர்களுக்கு இது எல்லாம் ரங்கராஜனை விட 1000 மங்கு அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவருடைய காழ்ப்புணர்ச்சி காஞ்சி மடத்தை வம்பு கிழிக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா அவர்களுக்கு? ஸ்நான பிராப்தி கூட எனக்கும் அந்த மடத்துக்கும் கிடையாது. எனக்கு எதுக்கு அந்த மடத்தை பார்த்து காழ்ப்புணர்ச்சி? எனக்கு புரியலை. நான் எதுக்கு அந்த மடத்தை வம்பு கிழக்கணும்? அந்த மடத்திலே இருந்த மடாதிபதியின் செயல்பாட்டின் விளைவாக என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன். அதனாலே பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பக்தர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதற்காக சொல்லியிருந்தேன். இது முடியும் போது திசை திருப்புறது என்னன்றதை சொல்கிறேன். முக்கியமான விஷயம் அதுதான். அதில் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதே தான் சொன்னாங்க, வேணு சீனிவாசனுக்கும் ரங்கராஜனுக்கும் காழ்ப்புணர்ச்சி. அவனுக்கும் எனக்கு என்ன, வாய்க்கா வரப்பு சண்டையா என்ன? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. அவனை ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கலை. இந்த கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் என்ற போட்டு வேணு சீனிவாசன் போட்டிருக்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வேணால் அவன் பின்புலம் எவ்வளோ, அவன் இவ்வளோ பணக்காரன்றலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், எனக்கு தேவையே இல்லாத விஷயம் அது. அப்புறம் முக்கியமாக அவனு சொன்னார், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியானு இப்போது. வலசை அவர்களே சைவ வைணவ போராட்டத்திற்கு ஒரு கால் ஊன்றுகிறார் அப்படின்னு சொன்னார். சைவ வைணவ போராட்டத்திற்கு ஒரு கால் ஊன்ற வேண்டும் என்று ரங்கராஜன் நினைக்கிறார். ரங்கராஜனோட நினைப்பு அரங்கேறவே அரங்கேறாது. காஞ்சி மடம் சைவ மடம் என்று யார் சொன்னார்கள்? அது அத்வைத்த மடம், அது சைவ மடம் இல்லையே. இந்த வலசை அவர்களுக்கு இது சைவ மடமா அத்வைத்த மடமா என்று கூட தெரியவில்லை என்றால் எனக்கு புரியல. இது ஒரு அத்வைத்த மடத்திலே ஒரு நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சிவன் கோவிலிலே நடந்த நிகழ்வு.
என்னுடைய கேள்வி அத்வைத்த மதத்திற்கும் சைவ மதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பது. கேள்வி கேட்டான்னு உடனே கோபம் வேண்டாம். அத்வைத சித்தாந்தம் தன்னை தவிர வேறு ஒன்று இல்லை, எல்லாம் மாயை என்று சொல்லுகிறது, கரெக்ட் தானே? இரண்டாவது இல்லை, அத்வைத்தம். அப்போ நானே பிரம்மா, நானே பரபிரம்மம், நான் தான் எல்லாமே, மற்ற எல்லாம் பொய். நான் பொய், இந்த கேமரா பொய், இதை கேட்குற நீங்கள்லாம் பொய், என் கண்ணாடி பொய், என் சட்டை பொய், எல்லாம் பொய். இப்போ எது உண்மை? நான் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறேனோ அன்றைக்கி எனக்கு மோட்சம். இதான அத்வைத சித்தாந்தம். இந்த அத்வைத சித்தாந்தத்திலே சிவபூஜை வழிபாடு எங்கே சொல்லியிருக்கிறது எனக்கு தெரியல. ஆதிசங்கரருடைய புஸ்தகங்களிலே எங்கேயாவது இருக்குமானு எனக்கு தெரியல. விசிஷ்டாத்வைத்திற்கு பூர்வபக்ஷமாக அத்வைத சித்தாந்தத்தை எடுத்து அதற்கு கண்டனங்களை என்னுடைய ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த காலம், அதெல்லாம் சர்ச்சையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரவர்களுடைய வேலையை அவரவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. இங்கே சைவ வைணவ சண்டை எங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியலையே. ஒரு வீரசோழபுரம் சிவன் கோவிலை போய் பார்த்துக்கொள் என்று நான் சொல்வது சைவ வைணவ சண்டைக்கு வித்திடுமா? தோளூர் சிவன் கோவில் இடித்து விட்டார்கள் என்று நான் சொல்வதற்கு சைவ வைணவ சண்டைக்கு வித்திடுமா? கபாலீஸ்வரர் கோவிலிலே மயிலூருவில் இருந்த பார்வதி அம்மன் ஒரு விக்கிரகத்தை களவாடி விட்டார்கள், இங்கே இருப்பது போலி மயில், அதற்கு பூஜை செய்வது தவறு என்று நான் சொல்வது சைவ வைணவ சண்டைக்கு வித்திடுமா? சைவர்கள் எங்கே இங்கே வந்தார்கள்? நான் சொன்னது காஞ்சி மடத்தை என்று இவர்கள் எடுத்துக்கொண்டால் சைவர்கள் எங்கே இங்கே வந்தார்கள்? சைவ வைணவ சண்டைக்கு இங்கே எங்கே இடம் இருக்கிறது? புரிஞ்சுனீங்களா? தெரியலன்னா இன்னும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துருங்க. உண்மையாக ஆன்மீகவாதியாக இருந்தால் கும்பகோணத்தில் தான் அவர் இருக்கார், நேராக போய் கேட்டு தெளிவு பெற்று அப்புறம் பதிவு போட்டிருக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் உண்மையான ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருந்தால் கும்பகோணத்தில் தான் இன்றைக்கு எங்கள் பெரியவர் இருக்கிறார்கள், அவரை போய் தரிசித்து சந்தித்து விட்டு அதற்கு விளக்கம் அவரிடமே கேட்டு தெரிந்து கொண்டு இந்த விளக்கத்தை நீங்கள் போட்டிருக்கலாம். கடந்த இரண்டு மாதங்களாக காஞ்சி மடத்தின் பல சிஷ்யர்களை நேரடியாகவும் தெரிந்தவர்கள் மூலமும் தொடர்பு கொண்டு வீர சோழபுரத்திற்கு ஒரு வழியை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இதன் மூலமாக இன்னொரு தரையும் கேட்டுட்டேன், போன வாட்டியும் கேட்டுட்டேன், இப்பயும் கேட்டுட்டேன், ஆனால் அங்கேருந்து பதிலே வரல. அந்த கோவிலை பார்த்து கொள்ள வேண்டியது சிவனுடைய பக்தர்களுடைய பொறுப்பு, அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். நேரடியாக வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக வந்திருப்பேன். பல பேரோட நேரடியாக பேசியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் அதை சொல்கிறேன். ஏனென்றால் நான் ஒருவரோட பேசிட்டேனா இன்னொரு வரமாட்டார், இன்னொருவரோட பேசினா இவர் வரமாட்டார் அப்படின்னு நிலைமை ஆகிடக்கூடாது. நான் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கேன், பேசிட்டு தான் போடுறேன். ஏன்னா வீர சோழபுரத்திற்கு யாராவது ஒரு வழியை காட்ட வேண்டும், அதான் என்னுடைய குறிக்கோள். அந்த சிவன் கோவில் நன்றாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். நான் சைவ வைணவ மோதலுக்கு ஏற்பாடு செய்கிறேன். நாம் சந்தோஷம். 2017 நெல்லையப்பர் கோவிலிலே நான் சென்றபொழுது யுனெஸ்கோவோடு சென்றிருந்தேன். அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாங்க, கோர்ட்டுடைய ஆர்டர் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க ஒரு 50 சிவனடியார்கள் வந்து கேரோ பண்ணாங்க. இவன் தான் கேசப் போட்டான், ஒரு வைஷ்ணவனுக்கு சிவன் கோவிலிலே என்ன வேலை, அவனை அடியுங்கடா என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களிடம் நான் ஒரு 5 நிமிடம் நான் எதற்கு வந்திருக்கிறோம், இது என்ன நடக்கிறது என்பதை தெளிவு பொட்டியவுடன் என்னை வசவு பாடியவர்கள் என்னை வாழ்த்தி விட்டு சென்றார்கள். அவர்களை திசை திருப்பப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுடைய மாயையை என்னால் விளக்க முடிந்தது. அவர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார்கள். அதை மன்னிப்பு கேட்கறத பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஒரு அம்மையார் சொன்னது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது. உங்களை விட வயதில் நான் பெரியவள், இருந்தாலும் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் சொன்னது தவறு என்று சொன்னார்கள். அதனால் இந்த சைவ வைணவ சண்டையெல்லாம் உங்ககிட்ட வச்சுங்கோ. இந்த மாதிரி ஆட்கள் தான் திசை திருப்புறது, அது ஞாபகம் வச்சுங்கோ. இவர்களைத்தான் தோலுரிக்க வேண்டும், இவர்கள் தான் நம்மை திசை திருப்பி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், இவர்களுடைய ஆதிக்கத்தை இவர்கள் செலுத்த வேண்டும் என்று ஒரு சிலர் செய்யும் பிழையை இந்த உலகமே அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய காணொலிகள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு இரத்த கொதிப்பு வரணும், அவர்கள் பயப்பட வேண்டும், அவர்கள் செய்யும் செயலிலே அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நமக்கெல்லாம் உரிமை இருக்குது, பக்தர்கள் என்கிற பெயரிலே தெளிவு பெற வேண்டிய உரிமை நமக்கு உள்ளது. நம் கோவில் நம் பெருமை நம் உரிமை, இது நம் உரிமையை நாம் விட்டு கொடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளிடமிருந்து ஆன்மீகவாதிகளின் போர்வையில் இருக்கும் நல்ல வேளை ஆன்மீக அரசியல் வரல, ஆன்மீக அரசியல் வேறு. இப்போ ஏற்கனவே பண்ணிட்டுருக்குறது பேர் என்னமா, இவர்கள் ஆன்மீக அரசியல்வாதிகள் தான். வெளியிலிருந்து சேர வாரி பூச வேண்டும் என்று ரங்கராஜனுக்கு ஒரு ஆசை. ஆனால் உங்களை நோக்கம் அப்படி இல்லை, வெளியே இருந்து சேற்றை வாரி பூச வேண்டும், எதிராப்புல இருக்கிறவர் யார் என்றெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. எதற்கு நான் உங்கள் மேல் சேற்றை வாரி பூச வேண்டும்? இவர்களுக்கு என்ன பயம் என்றால் அவர்கள் பிழைப்பிலே மண் விழுந்து விடுமோ என்று பயம் என்று நான் நினைக்கிறேன்.
தப்பாக கூட இருக்கலாம். அப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்கள், ஒரு பட்டியல் போட்டார், எச் ராஜா, குருமூர்த்தி, சங்கராச்சாரியார் போன்றவர்களை வாய்க்கு வந்தபடி இவர் பேசுகிறார், அப்படி நீங்கள் பேசினால் நீங்கள் சமூகத்திலிருந்தே புறக்கணிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அவர் எனக்கு ஒரு சாபம் கொடுக்குறார், ஒரு மிரட்டல் விடுறார். எச் ராஜாவை எது வேணாலும் பேசலாம், குருமூர்த்தியை எது வேண்டுமானாலும் பேசலாம், சங்கராச்சாரியார் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் நீங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படுவீர்கள். அவர் பட்டியல் பாருங்க, எச் ராஜா, குருமூர்த்தி, சங்கராச்சாரியார், அதாவது முதல்ல ஒரு அரசியல்வாதி, இப்போ ஆடிட்டர்ன்ற போரில் இருக்கிற அரசியல்வாதி, மூணாவது சங்கராச்சாரியார். அப்போ நீங்கள் எந்த பட்டியலில் வைக்கிறீங்க அவரை? எச் ராஜாவையும் குருமூர்த்தியையும் சங்கராச்சாரியரையும் ஒரே தட்டிலே வைக்கிறீர்களா? அவர்களெல்லாம் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன்? அவர் ஒன்று சொன்னார், இந்து சமயத்துறையை வெளியேறக்கூடாது என்று நீ சொல்கிறாய், நீ பேசும் பேச்சிலே முரண்பாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்து அறநிலையத்துறை எதிர்த்து போராடுகிறீர்கள், அதே சமயத்தில் ஆலயத்தை விட்டு இந்து சமய மன்றம் வெளியே போகக்கூடாது என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய பேச்சில ஆயிரம் முரண்பாடு இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், சட்டம் இன்று இருக்கிறது, சட்டத்தை ஒன்று மாற்ற வேண்டும் என்றால் அரசியல் கட்சியால் தான் முடியும், சட்டம் செல்லுபடியாகாது என்றால் நீதிமன்றத்தாலே முடியும் என்று தெளிவாக நான் சொன்னேன். ஒரு கோவிலிலே அறங்காவலர்களை நியமித்து அவர்கள்தான் அந்த கோவிலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதை மேற்பார்வை பார்ப்பதற்கு இன்றைய சட்டத்தின்படி அறநிலையத்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்று சொன்னேன். இங்கே உள்ளர் வெளியில் போன்றதுக்கு விஷயமே கிடையாது. ஆனால் இதே குருமூர்த்தி இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற்ற முடியாது, ஏனென்றால் 7000 பேருக்கு வேலை போயிடும், அவர்களுக்கெல்லாம் யார் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டினாரு. இந்த HRNC என்பதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது, அதில் கிட்டத்தட்ட 7000 பேர் வேலை பண்ணுறாங்க, அந்த 7000 பேருக்கு வேலை யார் கொடுப்பது? இப்போ நீங்கள் குருமூர்த்தியையும் இதே கேள்வி கேட்கலாம் இல்லையா, திரு வலசை அவர்களே, உங்களோட இன்னொரு பேர் எனக்கு தெரியல, ஏதோ வலசைன்னு சொன்னா எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். இந்த குருமூர்த்தியையும் உங்கள் செட்டில் வச்சுருக்கீங்க, அறநிலையத்துறை போகக்கூடாது என்று மேடை போட்டு 7000 பேருக்கு யார் வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்குறவர், அவர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆதரவாளராக இருக்கிறேன் என்று சொல்பவர், அவரை விட்டுவிட்டு இந்த துறை செய்யும் மோசங்களை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுக்கும் என்னிடம் என் வார்த்தைகளிலே முரண்பாடு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அது எப்படின்னு தெரியல. அப்புறம் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்படுவேன், யாரை பேசினா? எச் ராஜாவையும் குருமூர்த்தியையும் சங்கராச்சாரியாரையும் பற்றி நான் பேசினால் சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படுவேன், இதுதான் ப்ராப்ளமே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தது, தன்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு, இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியல. இன்றைக்கி BJP அப்படி இருக்குது, தன்னை யாரும் அசைக்க முடியாதுன்ற நிலைமையில் இவர்களும் அப்படியே தான் போவார்கள். இது சரித்திரம். சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். சத்தியமாக எந்த சமுதாயத்தில் நீங்கள் புறக்கணிக்க போகிறீங்கன்னு எனக்கு புரியல. புறக்கணித்ததுனால எனக்கு என்ன நஷ்டம்? உங்களை போல எனக்கு மரியாதை வேண்டும், மாலை வேண்டும், நான் கருவறைக்குள்ளே வந்து பூஜை செய்ய வேண்டும் என்று கோஷம் போடுபவன் அல்லன் நான். எங்களுடைய கோவில்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு பக்தன். புறக்கணியுங்களேன், அதனால் எனக்கு நான் வந்து இதனால் புறக்கணிப்பதனால எனக்கு இன்னும் நஷ்டம் இல்லை போகிறதில்ல, நீ ஆதரவு கொடுக்குறதுனாலும் நஷ்டம் லாபம் அடைய போகிறதில்ல. லாபம் அலாபம் இரண்டையும் ஒரே நிலையிலே பார்க்கக்கூடிய நிலையிலே என்னை ஸ்ரீ பகவான் கிருஷ்ணன் வைத்திருக்கிறான் என்பதை நான் அறிவேன். அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த பயம் மிரட்டல், என் மடத்தை பற்றி பேசினால் நீ அழிந்து விடுவாய் என்று கொடுக்குற சாபங்கள், இவையெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, சிறிதும் என்னை சலனப்படுத்தாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம அத்தனை பேரும் போடுற இமெயிலெல்லாம் கொச்சைப்படுத்தி விட்டார். என்ன சொல்கிறார்னா, எல்லோரும் இமெயில் கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் அனைவரும் உங்கள் பின்னால் வருவாய் என்று பகல் கனவு, அதாவது பகல் கனவு இல்லை, அவர் என்ன சொன்னார், மனப்பால் குடிக்காதே, ஒருவர் கூட உன் பின்னால் வரமாட்டார்கள், ஏனென்றால் நீ யாரையுமே வைத்துக் கொள்ளவில்லை, எல்லோரையும் விமர்சனம் செய்கிறாய். உங்களுடன் உங்கள் இமெயிலுக்காக எல்லோரும் இமெயில் கொடுக்கிறார் என்பதற்காக அந்த ஆயிரக்கணக்கான கூட்டம் உங்களோடு இருக்கிறது, நீங்கள் மனப்பால் குடிக்காதீர்கள், உங்களோடு யாருமே வரமாட்டார்கள், ஏனால் நீ யாரையுமே வைத்துக் கொள்ள மாட்டீர்கள், எல்லோரும் விமர்சனம் பண்ணுவீர்கள். திருப்பியும் அரசியல்வாதியுடைய புத்தி தான் அது. வீர சோழபுரம் கோவிலுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய கேமராவின் முன்பே நான் சொன்னேன். பக்தர்களாக இருப்பவர்கள் இதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு தானாக முன்வந்து அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இதில் அவர்களை ஏன் நீங்கள் வசவு பாடுகிறீர்கள்? அந்த சம்சாரிகளால் அவ்வளவுதான் செய்ய முடியும், அவர்களால் என் பின்னாடி வர முடியாது. பாவம், அவர்களுக்கென்று குழந்தை குடும்பம் எல்லாம் இருக்கிறது, அதை தான் அவர்கள் முதலிலே பார்ப்பார்கள், அதை அவர்களிடமிருந்து நான் அதற்கு மேலே எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. மடாதிபதிகள் மதத்தலைவர்கள் அப்படி அல்ல. நீங்கள் சாமானியரையும் மடாதிபதியும் சேர்க்குறீங்களே, எப்படி அது? இவர்கள் வரமாட்டார்கள்,
வந்தால் சந்தோஷப்படுவேன், வருவார்கள். எனக்கு பின்னாடி வரணுன்ற அவசியம் இல்லை. அவரவர்கள் அவரவருடைய பகவானின் பின்னாலே செல்ல வேண்டும், அவர்களுடைய சம்பிரதாயத்தின் பின்னாலே செல்ல வேண்டும். என் பின்னாடி வந்து என்ன நடக்க போகிறது? இந்த உலகிலே எத்தனை நாள் எனக்கு பெருமான் வைத்திருக்கிறான் என்று தெரியாது, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். என் பின்னால் வந்து என்ன பிரயோஜனம்? வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து என்று ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். ஒரு மழை துளியிலே வரக்கூடிய அந்த புத்புதம், அந்த குமிழ், அதோடைய நிலைமை தான் அடுத்த மழை துளி அது மேலே விழற வரைக்கும் தான் நம்மளுடைய ஆயுசு. மென்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னுமிடத்து இறையுண்ணும் மின்னீரே என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அந்த மின்னலை போன்ற நம்முடைய வாழ்க்கை. அதனால் என் பின்னாடி யாரும் வரணும்னு நான் என்றைக்குமே கேட்டது கிடையாது. அவர் அவருடைய பெருமானின் ஆழ்வார் தான் கேட்குறார். மின்னின் நிலையில மண்ணுயிராக்கிகள் என்னுமிடத்து இறையுண்ணும் மின்னீரே, அங்கே போய் விழுங்கோ பெருமாள் காலில். கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில், இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தான் தெரியும், சைவ சம்பிரதாயத்தில் எனக்கு தெரியாது. அவரவர்கள் அவருடைய பெரியவர்களை கேட்டு அவர்கள் பின்னாலே சென்று பகவானின் பின்னாலே செல்ல வேண்டுமே ஒழிய என் பின்னாலே யாரும் வருவதற்காக நான் எதிர்பார்க்கவில்லை. அதில் எனக்கு எந்த ஆதாயத்தையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே நான் அப்படி அழுத்தி சொல்ல முடியும். அதனாலே என் பின்னால் யாரும் வரவில்லை என்றாலும் நாம் செய்யும் இந்த செயல்பாடுகளிலிருந்து இம்மியளவும் நான் நகரமாட்டேன் என்பதில் எனக்கு தெளிவிருக்கிறது. அதிலே உங்களுக்கு சந்தேகம் என்று இருந்தால் இப்பொழுது போக்கிக் கொள்ளுங்கள். இந்த மிரட்டல், ஒடுக்கல், பயமுறுத்தல், முதுகு பின்னாடி பேசுறது, என்ன பர்சனலாக தாக்கல் செய்கிறது, இதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல. அரசியல்வாதி இல்லை நான். எனக்கு நாளைக்கு ஓட்டில் நிற்க போகிறேன், எனக்கு ஓட்டு போடணுன்றதுக்காக கூழ கும்பிடு போட்டுக்கொண்டு 1000 ரூபா தரேன், 1500 ரூபா தரேன்னு ஆசையை காமிச்சு கொண்டு என்னிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கினால் உங்களுடைய வியாதிகள் எல்லாம் போகும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு பணம் கொழிக்கும் என்றெல்லாம் நான் சொல்கிறதுக்கான அந்த வேடதாரி நான் அல்லன். அப்படி இருப்பவர்களுக்குத்தான் பின்னே 1000 பேர் தேவை. என் பின்னாலே என் பெருமான் இருக்கிறான். சங்கு சக்கரங்களை வைத்து கொண்டு, பஞ்சாயுதங்களை வைத்து கொண்டு என் பெருமான் என்னை காப்பதற்காக என் பெருமான் இருக்கும் பொழுது அவனுடைய திருமுகத்திலே ஒரு புன்முறுவல் வரவேண்டுமென்று என்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேனே ஒழிய, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்பது என்னுடைய நோக்கமே ஒழிய, 1000 பேர் லைக் போடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நான் சொன்னோன்ன இமெயில் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்லை. 2 கண்கள், ஒன்று சாஸ்திரம், இன்னொன்று நாட்டின் சட்டம். சாஸ்திரத்தை யாராலும் மாற்ற முடியாது, சட்டம் மாறிட்டு தான் இருக்கும். அரசியல்வாதிகள் எந்த கட்சி வருகிறதோ அதற்கேற்ப போல அரசியல் சட்டம் மாறும். ஆனால் இன்று இருக்கும் சட்டத்தை என்னை போன்ற சாமானியர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியும். அந்த சட்டத்தை மாற்றும் நிலை எனக்கு வந்திருந்தால் அதை மாற்றுவேன். அது நடக்குமா நடக்காதான்ற பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் சட்டத்தில் குளறுபடி இருந்தால் அதை சரி செய்வதற்காக நீதிமன்றம் போகக்கூடிய உரிமையை இந்த நாடினுடைய சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறது. அதை நிலைநாட்டுவேன், அந்த உரிமையை இழக்க மாட்டேன். நான் தவறாக இருந்தால் என்னுடைய வழக்கு எனக்கு எதிராக முடியும், நான் சரியாக இருந்தால் அது எல்லோருக்கும் நன்மையிலே முடியும். சாஸ்திரத்தையும் நாட்டின் சட்டத்தையும் இரு கண்களாக கொண்டு என் வாழ்க்கை பயணிக்கும். எதிரிலே இருப்பவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு ஏற்பது போலே பேசக்கூடிய ஆள் நான் இல்லை. எதிரிலே இருப்பவர் யாராக இருந்தாலும் சாஸ்திரமும் சட்டமும் சொல்வதை சொல்லக்கூடிய மன தைரியம் உடையவன் நான். என் பெருமானின் சிஷ்யன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் நெஞ்சில் உள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்று அடித்து சொல்லக்கூடிய தைரியமுடைய ஒரு சனாதன தர்மி நான். அதிலே கர்வம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். மடாதிபதிகளின் பெயரை சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட இடைத்தரகர்கள் வெகு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு இந்த காணொளி. இதற்கு அடுத்ததாக ஒரு காணொளியை நான் வெளியிடுகிறேன். ராமேஸ்வரம் கோவிலின் ஸ்பட்டிகலிங்கத்தை பற்றியது. இது மிக முக்கியமான விஷயம். இதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும், இதுவே நேரமாகிவிட்டது என்பதனாலே. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கா, என்னை பற்றி தப்பு தப்பாக எழுதுறது, தப்பு தப்பாக பேசுறது, அதெல்லாம் நடக்கத்தான் ஆகும். அதாவது ரங்கராஜன் வந்து தெங்கலை, அதனால் அவன் வடகலை விரோதி. ரங்கராஜன் வந்து ஒரு வைஷ்ணவன், அதனால் அவன் சைவ விரோதி. ரங்கராஜன் வந்து ஒரு பிராமணன், அதனால் அவன் அப்ராமண விரோதி. ரங்கராஜன் வந்து ஒரு ஆண், அதனால் அவன் பெண் விரோதி. ரங்கராஜன் ஒரு வயதானவன், அதனால் அவர்கள் சிறியவர்களுடைய விரோதி. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வேணு சீனிவாசன் வடகலை, அதனால் ரங்கராஜன் எழுதுகிறான். காஞ்சிபுரத்தில் தப்பு பண்ணினாக்க அது வடகலைன்றதுனால எழுதியிருக்கிறான். இப்போ மேலுக்கோட்டையில் தப்பு பண்ணினாங்க, அதை சொன்னதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. மேலுக்கோட்டை வடகலை கிடையாது, தெங்கலை. இப்போது ஸ்ரீரங்க யானையில் 2வது யானை லக்ஷ்மி, அது ஒரு வடகலை திருமண் சாற்றி கொண்டு இருந்தது. அது தெங்கல சம்பிரதாய கோவிலுக்கு ஏன் கொண்டு வந்தார்கள்? அதற்கு பதிலாக அது வடகல சம்பிரதாய கோவில்களிலே பல கோவில்களிலே
அங்கே இல்லையே யானை அங்கே கொடுத்துருக்கலாமேன்றது என்னுடைய கேள்வி. அது ஏன் கன்வெர்ட் பண்ணீங்கன்றது நான் கேட்குறேன். இது வடகலைக்கு சாதகமாக கேட்ட கேள்வி. இதில் ஒரு சில வடகலையாருக்கு எம்எல்ஏ ஏன் கோபம்னு எனக்கு புரியல. இதில் சில வெளியில் இருக்கிற சில பேர் குளிர்காயறாங்க இதை பார்த்து. என்னென்ன வடகலன்னா தெரியாது, தெங்கலன்னு தெரியாது. திருமணை நாமம் என்று சொல்லி கிண்டல் செய்பவர்கள், ஒன்று என் நெத்தியில் இருக்கிற திருமணம் பார்க்கணும், இல்லை என் நெஞ்சில் இருக்கிற பூனலை பார்க்கணும். இது ரெண்டுத்த பார்த்து தான் நீங்கள் என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்கன்னாக்கா நீங்கள் இந்த வீடியோவே பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வயிற்றுச்சலாக தான் இருக்கும், உங்களுக்கெல்லாம் எரிச்சல் வரத்தான் வரும், ப்ளீஸ் பார்க்காதீங்கோ. சாஸ்திரம் சொல்லபடி நடக்கணும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வளோ பெரிய ஆச்சாரியனாக இருந்தாலும் மாற்ற முடியாது. சட்டம் சொல்கிறபடி நடக்கணும், அந்த சட்டம் மாறற வரைக்கும் அதை யாராலையும் மீற முடியாது. பெருமான் எனக்கு சில கடமைகளை கொடுத்திருக்கிறான் என்று நானே நினைத்து கொண்டிருக்கிறேன். எங்கோ இருந்த என்னை இங்கே கொண்டு வந்து வைத்து இதை செய் என்று அவர்தான் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் அது நடந்துன்னு இருக்கும், அது தடுக்க முடியாது. அடுத்த காணொளியிலே ராமேஸ்வரம் ஸ்பட்டிகலிங்கத்தை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.